हेलो स्टूडेंट्स இன்றைய பாடத்தில் நாம் முக்கோண எண்கள் தொடர்பாக பார்ப்போம் பொதுவாக முக்கோண எண்களை அடுத்துள்ள இலக்கங்களை கூட்டுவதன் மூலம் எண்ணம் காண முடியும் ஆகவே முதலாவது முக்கோண எண் 1 இரண்டாவது முக்கோண எண்ணினை எண்ணம் காண்பதற்காக 1 க்கு அடுத்த இலக்கமான 2 உடன் 1 னை கூட்டுவோம் ஆகவே 1 சக 2 கூட்டினால் 3 எனவே இரண்டாவது முக்கோண எண் 3 அடுத்து மூன்றாவது முக்கோண எண்ணை இனம் காண குறித்த இலக்கங்களுடன் 3 னை கூட்ட வேண்டும் ஆகவே 1 சக 2 சக 3 கூட்டினால் 6 எனவே மூன்றாவது முக்கோண எண் 6 அடுத்துள்ள இலக்கங்களை கூட்டுவதன் மூலம் முக்கோண எண்ணினை இனம் காண்பது என்பது ஒரு கடினமான ஒரு வேலை உதாரணமாக 50வது முக்கோண எண்ணினை காண வேண்டுமானால் இம்முறையில் காண்பது என்பது கடினமான ஒரு வேலை ஆகவே நாம் இம்முறைக்கு பதிலாக சமன்பாட்டு முறையினை பின்பற்றலாம் எனவே சமன்பாட்டு முறையினை பார்ப்போம் எண் தர எண் சக 1 கீழ் 2 எனவே நாம் கொடுத்த சமன்பாட்டு முறையில் உதாரணங்களினை பார்ப்போம் கொடுத்த சமன்பாட்டினை இவ்வடிவிலும் எழுதி கொள்ளலாம் அதாவது எண் அடைப்பு எண் சக 1 கீழ் 2 எனவே முதலாவது உதாரணமாக கொடுத்த சமன்பாட்டில் 10வது முக்கோண எண்ணினை இனம் காண்போம் ஆகவே இங்கு நாம் 10வது முக்கோண எண்ணினை காண வேண்டும் ஆகவே குறித்த எண்ணுக்கு பதிலாக 10னை பிரதியீடு செய்ய வேண்டும் இங்கு எமக்கு 20வது முக்கோண எண்ணினை இனம் காண வேண்டுமானால் குறித்த எண்ணுக்கு பதிலாக 20னை பிரதியீடு செய்ய வேண்டும் எனவே 10வது முக்கோண எண்ணினை இனம் காண்போம் எனவே எண்ணுக்கு பதிலாக 10 10 தர அடைப்பு எண்ணுக்கு பதிலாக 10 சக 1 கீழ் 2 இங்கு 10னையும் 2னையும் சுருக்க முடியும் எனவே 2ல் 2 1 தடவைகள் 10ல் 2கள் 5 தடவைகள் அடுத்து 5 தர 10 சக 1 11 அடுத்து 5 தர 11 55 எனவே 10வது முக்கோண எண் 55 அடுத்து நாம் 30வது முக்கோண எண்ணினை இனம் காண்போம் ஆகவே குறித்த எண்ணுக்கு பதிலாக 30னை பிரதியீடு செய்ய வேண்டும் எனவே எண்ணுக்கு பதிலாக 30 தர அடைப்பு எண்ணுக்கு பதிலாக 30 சக 1 கீழ் 2 குறித்த பயிற்சியில் 2னையும் 30னையும் சுருக்க முடியும் எனவே 2ல் 2கள் 1 தடவைகள் 30ல் 2 15 தடவைகள் எனவே 15 தர 30 சக 1 31 ஆகவே 15 தர 31 எனவே 15 தர 31 465 ஆகவே 30வது முக்கோண எண் 465 அடுத்து 50வது முக்கோண எண்ணினை இனம் காண்போம் ஆகவே குறித்த எண்ணுக்கு பதிலாக 50னை பிரதியீடு செய்ய வேண்டும் எனவே எண்ணுக்கு பதிலாக 50 தர மேலும் குறித்த எண்ணுக்கு பதிலாக 50 50 சக 1 51 கீழ் 2 இங்கு 2னையும் 50னையும் சுருக்க முடியும் எனவே 2ல் 2கள் 1 தடவைகள் 50ல் 25 தடவைகள் எனவே 25 தர 51
எனவே 25 தர 51 1275. ஆகவே 50வது முக்கோண எண் 1275.